ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப்பட்ட ஒரு அப்டேட்டு தான். நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டுருந்தேன், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் வர போடுங்க, எக்ஸாம் வந்து ஃபிப்ரவரியில் தான் இருக்கும், அதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஒருவேளை செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் லேட் ஆச்சுன்னா மேபி லேட் ஆகலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு லேட் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கொடுத்தாகணும் இந்த இயர்க்குள்ளே, அது குரூப் 4 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. குரூப் 1 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயரில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுவுமே நிறைய பேர் சொல்லிருக்காங்க, தீபாவளிக்கு மட்டும் குரூப் 1 வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஜனவரி 1 தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் டிசம்பருக்குள்ளே மெயின்ஸ் ரிசல்ட் கொடுத்து ஒரு 15 டேஸில் உங்களுக்கு வந்து இன்டர் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்லை அந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 டேம் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிசல்ட் டிசம்பரில் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் போடுதுங்களா. ஸோ ஜூலையில் நீங்கள் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆனால் இப்போ சில வீடியோ பார்த்தேன், பசங்க அனுப்பிச்சிருந்தாங்க, அண்ணே அதை பாருங்கள், இது என்னென்ன தீபாவளிக்கு முன்பே வா குரூப் 4, அதாவது தீபாவளி 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வரும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி சொல்கிறாங்களாம். இல்லை டிசம்பர் ஐ மீன் நவம்பர் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம், அது 1ஆம் தேதியும் வரலாம், 30ஆம் தேதிக்கும் வரலாம், ரைட்டு தானே? இதுதானே ஃபேக்ட்டு. இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதையே புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு குட்டே கிடையாது, ரைட்டுங்களா? சில பேர் இப்படிலாம் சொல்கிறேன், பயத்தை கிளப்பிய செய்தி, அதிர்ச்சியில் மொத்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், யாருங்க அதிர்ச்சியில் இருக்கா? மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இந்த டைம் தான் குரூப் 4 வரப்போகுது. அப்போ அது வந்து ஆல்ரெடி படிக்க அமைச்சிருக்கு, யார் அதிர்ச்சி? ஆனால் இந்த மாதிரிலாம் தம்ப்நெயிலோ இந்த மாதிரிலாம் வந்து டைட்டிலாக வச்சா தான் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோஸில். அப்போ தானே நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் தான் ஈஸியாக பார்க்க முடியும், ரைட்டா? உங்கள்கிட்ட உண்மையாக வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்டேட், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்டேட், இந்த எக்ஸாம் இந்த டைமில் நடக்கும், ஸோ பிளான் பண்ணி படிங்க, முன்கூட்டியே உஷாராக படிங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, ரைட்டா? உங்களை பயமுறுத்தணும், பயத்தை கிளப்பிய செய்தி இப்படிலாம் சொல்லணும் இல்லை? ஆ, ஏங்க இப்போ இருக்கீங்க நீங்கள்? உங்களை மாரி ஆளுங்க தான் அது வீடியோலாம் வியூஸ் போகிறதால தான் இப்போ அதே மாரி கண்டென்ட் வருது, ரைட்டா? அதாவது ஒரு விஷயம் தப்புனா அதை பார்க்காதீங்க, ஓகே? ரைட்டுனா அதை பாருங்கள், அதை என்கரேஜ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, ஓகேவா? நீங்கள் தான் எல்லாமே. அப்புறம் அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அண்ணா என்னென்ன சொல்கிறது, ஏ நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த மாதிரி தான் குரூப் 4 சொல்கிறேன், ரொம்ப நாளாக கதறிட்டு இருக்கேன் ஒருத்தவன். அதை கேட்டு இந்நேரத்தை உட்காந்து படிச்சிருந்தா கூட ஜென்ரல் தமிழ் 50%, ஜிஎஸ்சில் 50%, மேக்ஸ் ஒன்றா மட்டும் தான் முடிச்சிருக்கலாம், ரைட்டா? சரி ஓகே, இப்போவும் டைம் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நம்மள்கிட்ட கோர்ஸ் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இண்டிவிஜுவல் கைடன்ஸாக என்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கலாம், இல்லை ஓனாக படித்தாலும் சரி, மற்றவங்கள ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, யார் எங்கள் கரெக்டாக சிலபஸ் முடிக்கிறாங்க பார்த்து அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா ஓனாக படிக்கிறீங்கன்னா கண்ட நோட்ஸ் எடுக்காதீங்க, அது அடுத்த கதை இருக்குது, இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் கதை படிக்க இதை படிங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் என்ன படிச்சு முடிக்கிறதுன்னு தெரியல, சிலபஸ் முடிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை முடிங்க, பேசிக்ஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குங்க என்னை பொறுத்த வரையும், ஓகேங்களா? என்கிட்ட வந்தீங்களா அப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் ப்ராசஸ் இருக்கும், ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் முடிங்க, அதுவும் ரொம்ப கம்மியான பேசிக்ஸ் தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுப்பேன், அது படித்தாலே போதும், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பை, ஃபினிட்டிக்கல் தி பெஸ்ட், ஏமாறாதீங்க.